மகாராஷ்டிராவில் பாலம் கட்டும் பணியின் போது ராட்சத கிரான் சரிந்து விழுந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மகாராஷ்டிர மாநிலத்தின் தானேவின் சம்ருதி எக்ஸ்பிரஸ் சாலையில் பாலம் கட்டும் பணியின் போது ராட்சத கிரான் சரிந்து விழுந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் இறந்தவர்களில் இருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும், விபத்தில் இறந்த தமிழகத்தைச் சேர்ந்த இருவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்பவும் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.